இந்தோனேஷியாவின் முக்கிய நதிகள் பிளாஸ்டிக் குப்பைகளால் மாசுபட்டிருக்கும் அதிர்ச்சி தரும் காட்சிகள் இவை. படகில் பயணிக்கும் போது வடிகால் பகுதியில் தேங்கியுள்ள பைகள் மற்றும் பாட்டில்களை பார்க்க முடியும். பல நகரங்களிலும் குப்பைகளை பொதுவெளியில் வீசியெறியும் வழக்கத்தை இங்குள்ள மக்கள் கொண்டிருக்கிறார்கள். உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் மிகவும் மாசுபாடுடைய நதியாக இந்த நதி இருப்பதை அதன் தோற்றத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். ஆனால் 7 ஆண்டுகளுக்குள் இந்த நதியை நன்னீராக மாற்ற இந்தோனேஷிய அதிபர் விரும்புகிறார். முற்றிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கிய கால்வாயை நாம் கண்டறிந்தோம். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் இதை சமாளிப்பது தொடர் போராட்டமாக இருக்கிறது. பிரச்சினை தீவிரமாகி வருவதால் கழிவுகளை சுத்தப்படுத்த இந்தோனேஷிய இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. மலைபோல் குவிந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கிய நதியை சுத்தப்படுத்த அந்த பணியில் முன் அனுபவம் இல்லாத இராணுவ வீரர்கள் முயற்சிக்கிறார்கள். படைபலம் மிகுந்த எதிரணி எங்களுக்கு எதிரி அல்ல. இங்கு அகற்றுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் குப்பை கழிவுகள் தான் எங்களின் மிகப்பெரிய எதிரி. நதி முழுவதும் திரளும் கழிவுகளை தடுக்கவும் இங்கு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கிராமவாசிகள் பழைய பிளாஸ்டிக்கை சேகரித்து நெசவு தொழிலுக்காக பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் அமர்ந்திருக்கும் தரை விரிப்புகள் கூட காஃபி பாக்கெட்டுகளின் கழிவு மூலம் தயாரிக்கப்பட்டவை. சமூக வலைதளங்களில் பிளாஸ்டிக் பிரச்சினைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகும் தற்போதும் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்குவது தொடர்கதையாகவே உள்ளது. மக்களிடம் மனமாற்றம் ஏற்பட்டாலொழிய இதற்கு தீர்வு எளிதாக கிடைக்காது என்றே கருதப்படுகிறது.